ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் 2024, அதாவது எல்லாருமே ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்ருப்பீங்க. தன்னம்பிக்கையோட 100% எஃபர்ட் போட்டு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் இந்த ஸ்டடீஸை மட்டும் டவுன் ஆக விடாதீங்க. ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதை மட்டும் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஹை லெவலில் வச்சு உங்களோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு இன்னும் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. இந்த 1 மந்தில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட 2024 உங்களுடைய கனவு அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் கனவு அப்படிங்கிறது ஸோ விரைவில் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 2024 அந்த இயர் தான் உங்களோட லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு இயராக அமையணும் அப்படின்னா நீங்கள் இந்த 30 டேஸை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இயராக உங்களோட லைஃப்பில் வந்து அமையும். ஸோ எல்லாருமே இந்த 2024 ஆசிரியராக கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும். அதுக்கு வியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது ஏதோ ஒரு சம் கொஷின்ஸை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அந்த பிப்ரவரி 4 வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிங்க, அதாவது இப்போ வர மாடல் கொஷின் பேப்பர் வந்து பார்க்கவே இல்லை, எந்த ஒரு டெஸ்ட் கொஷினுமே நீங்கள் பார்க்கவே இல்லை, டேரெக்டாக அங்கே போய் எழுதுனீங்க அப்படின்னா அதுவா இதுவா நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் மார்க் வந்து ஹை லெவலில் வந்து ஒரு ஸ்கோர் பண்ண முடியாது, ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ அதனால அதாவது மாடல் க்வெஸ்சன் பேப்பரை வந்து நிறைய நீங்கள் அனலைஸ் பண்ணி படிங்க. அதாவது நம்ம ஃபுல் மார்க் டெஸ்ட், அதாவது நம்ம அகாடமியில் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தோம். அதாவது மாடல் க்வெஸ்சன் பேப்பர் இல்லை டெஸ்ட் போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லலை. பட் உங்களோட மார்க் ஸ்கோர் பண்ணணும், நீங்கள் வந்து ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எந்த அகாடமியில் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நம்ம அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தோம். அது வந்து 31/12/2023 அந்த க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க, எங்களால் ஜாயின் பண்ண முடியல, இல்லை வீடியோ வந்து லேட்டாக தான் நாங்கள் வந்து வாட்ச் பண்ணணும் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. பட் அதுக்காக என்ன அப்படின்னா டுடே 1 டே மட்டும் நம்ம டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 7 டெஸ்ட் வரும். 7 டெஸ்ட்டுமே ஃபுல் மார்க் டெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எந்த அதாவது 7 டெஸ்ட்டில் இப்போ 1st டெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு டெஸ்ட்டில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு 30+ உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து 150 கொஷின்ஸ் வரும். டோட்டலாக 180 கொஷின்ஸ் வரும். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நீங்கள் வந்து ஒரு 120+ மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த பிப்ரவரி 4 எழுத போகிற எக்ஸாமில் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த எக்ஸாம் வந்து இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், ப்ளஸ் ஷெடியூலுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி 1 டே இதுதான் உங்கள் ஃபைனல் சான்ஸ். ஸோ இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேச் அப்படிங்கிறது வந்து கண்டெக்ட் பண்ண முடியாது. பட் இதுதான் ஃபைனல் சான்ஸ். ஏன்னா மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த டைமில் சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா ஒரு மார்க் டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதி பார்க்கும்போது தான் இப்போ 1st டெஸ்ட்டில் வந்து நீங்கள் 100 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 90 வரக்கூடாது. ஸோ 100 வந்தால் கூட ஓகே, நெக்ஸ்ட்டு போக போக என்ன அப்படின்னா மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டான வேயில் வந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 7 டெஸ்ட்டை நீங்கள் அந்த கரெக்டான வேயில் வந்து நீங்கள் வந்து அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பிப்ரவரி 4 எக்ஸாம் எழுத போகும்போது தன்னம்பிக்கையோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு ஹாப்பினஸோடு நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுத போகலாம். பட் அதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த தேர்வு அப்படிங்கிறது வந்து இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோவோட ஆல் டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் டுடே 1 டே தான் அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அதே போல் உங்களோட ஸ்டடீஸில் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. பட் இந்த டைமில் வந்து எனக்கு வந்து எல்லாமே படித்தது எல்லாமே மறந்துடுச்சு, மறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. பட் நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்குது அப்படிங்கிறது இல்லை, இந்த எக்ஸாம் எழுத போகிற 41,000+ டீச்சர்ஸோட மென்டாலிட்டி அதாவது மைண்ட் செட் எல்லாமே அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும்.
அதனால் நீங்கள் எந்தவித ஒரியுமே பண்ணிக்க, நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்குதா, நமக்கு மட்டும்தான் அப்படி வந்து எல்லாமே மறந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். எல்லாரோட மைண்ட் செட்டுமே அப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்தவித ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம். உங்களோட ஸ்டடீஸில் எனக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது ஜென்ரல் 10. என்னால் கண்டிப்பாக வாங்க முடியும், நல்ல ஹை லெவல் மார்க் எடுத்து வாங்க முடியும், அந்தளவுக்கு நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து இருக்கிற நாட்களை, ஒரு பயனுள்ள நாட்களாக நீங்கள் வந்து ஃபைனல் டிவிஷனில் மாடல் கொஸ்டின் பேப்பர் நிறையா அனலைஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டேட் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் 30 டேஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இனிமேல் வந்து இந்த எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிறதான் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயே நம்ம வந்து போஸ்டிங் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் அப்படிங்கிறது வந்து ஸோ சேஃப் ஆகிடும். பட் அதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறோம், இதுதான் உங்களோட லைஃப்பில் ஃபைனல் சான்ஸ் அப்படின்னு எடுத்து நீங்கள் வந்து உங்களோட ஃபைனல் டிவிஷனில் என்ன, அதாவது எந்த ஒரு கமிட்மெண்ட் இருந்தாலும் சரி தான், எந்த ஒரு ஃபங்க்ஷன் எந்த கமிட்மெண்ட் இருந்தாலும் சரி தான், இந்த 30 டேஸ் வந்து அதை தூர தூக்கி போட்டு உங்களோட 1 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை மட்டும் நீங்கள் வந்து டவுனாக விடாமல் நீங்கள் 1 ஜனவரி 7 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, என்ன ஸ்பீடில் படிச்சிங்களோ அதை விட 2x ஸ்பீடில் படித்தா மட்டும்தான் நம்ம வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். ஏன்னா ஜனவரி 7 எக்ஸாம் இருக்கும்போது பாதி பேர் என்ன அப்படின்னா 50% தான் படிச்சிருப்பாங்க, இல்லை நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணி பார்க்கலாம், நம்ம நாட்கள் அதாவது டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தெரியலை அப்படின்னு ஸோ 50% படிச்சிருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா இப்போ அந்த 1 மந்த் கொடுத்ததுனால அவங்களும் உங்களோட காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து வந்துடுவாங்க. காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ஹெவியாக இருக்கும். பட் எல்லாருமே நல்லா எஃபர்ட் போட்டு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.